ரெசெஷன்னா என்ன? ஒரு பெரிய பொருளாதார சரிவு. ப்ரீவியஸ் ரெசெஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் கிடைச்சிடும். அதில் ஒரு $120 மேலே போகும்போது ரெசெஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அந்த இடத்துல போகும்போது ரெசெஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உலகம் எங்கும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெட் பண்ணுறதே வந்து ஆயிலை வச்சு தான் பெட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆயிலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உலகத்தில் உள்ள எல்லா எக்கனாமிஸும் வந்து ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்கும். அப்போ அந்த ரெசெஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அறிகுறி அந்த இடத்துல கிடைச்சிடும். ஆனா இது ரெசெஷனா அப்படின்னா, இது ரெசெஷன் கிடையாது. ஜென்ரலா வந்து இன்ஃபிளேஷன் ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கு. இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேர்ல்ட்ல உள்ள பேங்க்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, ரிசர்வ் பேங்க்ஸ், ஃபெட் ரிசர்வ்ஸ், இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எல்லாருமே, நான் ஒரு பர்டிகுலர் பேங்க்ன்றதெல்லாம் கிடையாது, அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லா கண்ட்ரியுமே வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்கு காரணமே ஒழிய, இது ரெசெஷனா நம்ம எடுத்துக்கவே வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறது தான் என்னோட கருத்து.